கூகுளில் ரீசெண்டாக அதிகமாக சர்ச் பண்ணுற பெயர் தான் லாஸ்லியா. இவங்க பிக்பாஸ் தேர்ட் சீசனில் செகண்ட் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்க. லாஸ்லியா ஒரு ஸ்ரீலங்கன். இவங்க அந்த ஸ்ரீலங்கன் நாட்டில் சக்தி அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலில் நியூஸ் ரீடராக வந்தாங்க. குறுகிய காலத்திலேயே ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. பாப்புலர் ஆனதோட கையோட நம்ம மாடலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாடலிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்லியா கிளிநொச்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்தாங்க. போரின் காரணமாக அவரது தந்தையார் அவர்களை இடம்பெயர்த்து வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார். பிறகு அவரது தந்தையார் தன்னோட குடும்பத்தின் வறுமையின் காரணமாக கனடா நாட்டிற்கு தொழிலுக்காக சென்றுள்ளார். லாஸ்லியா தன்னோட கல்லூரி படிப்பை திருநெல்வேலியில் தான் படிச்சிருக்காங்க. அவரோட தந்தையை பார்த்து 10 வருடங்கள் ஆயிருக்கு அப்படின்னு பிக்பாஸ்லேயும் சொல்கிறாங்க. அவருடைய சின்ன வயசில் நடந்த சில சோக கதைகளை சொல்லி மக்களை கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கடிச்சாங்க. பிக்பாஸ் சீசன் 1 ஓவியா எவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்களோ அந்த மாதிரி சீசன் 3 லாஸ்லியா இப்போ ஃபேமஸ் ஆகிக்கிட்டு வராங்க. இவருக்கு ஆர்மியும் தொடங்கிடுச்சு. லாஸ்லியாவோட இனிமையான இலங்கை தமிழ் மக்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. இவருடைய தந்தை வெளிநாட்டிற்கு சென்ற பிறகுதான் தன்னோட குடும்ப நிலை நல்லா மாறி இருக்கு அப்படின்னும், தந்தை வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு தான் தந்தை ஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்க லாஸ்லியா 105 நாட்கள் பிக்பாஸ் வீட்டில் இருந்து பிக்பாஸ் டைட்டிலை வின் பண்ணுவாரா, மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிப்பாரா அப்படின்னு தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.